ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஹேம்ஸ் கேலரி. நீங்கள் இப்போது வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த ரோஸ் வந்து யார் வரைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிஷ் தான் வரைஞ்சான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், சில்ட்ரன்ஸ் டே காம்படிஷனுக்காக வரைஞ்சது. இன்னும் வந்து ப்ரைஸ் அலாட் பண்ணல, இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி அழகாக அவனே எல்லாமே பண்ணிட்டான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இது ஓகே தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அதனால் நான் இன்றைக்கி வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி அதாவது எப்படி அனுப்புகிறேன், டிஃபன் பாக்ஸ் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். என்ன லன்ச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை பணியாரமும் அப்புறம் வந்து அரிசி பருப்பு சாப்பாடு, கோவை ஸ்பெஷல் சொல்லுவாங்க இல்லையா, அரிசி பருப்பு சாப்பாடு தாங்க செஞ்சு கொடுத்து அனுப்பியிருந்தேன். எப்படின்னா முட்டை பணியாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முட்டையெல்லாம் அவிச்சு வச்சோம்னா கொஞ்சம் லைட்டாக பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் பொறிச்சு வச்சாலும் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம காய்கறிகளும் ஆட் பண்ணுறது தெரியாது. இப்போ வெங்காயம் நீங்கள் வேணுன்னா முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம், நான் முட்டைக்கோஸ் போடலை. நான் இதில் வந்து கேரட்டு, வெங்காயம், கொஞ்சம் போல் முனியில் அறுத்த கொஞ்சம் பச்சை மிளகாய், கொடமிளகாய் நிறையா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, உப்பு, அவ்வளோதாங்க. இதை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். முட்டையில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பணியாரக்கல்லில் விட்டு சுட்டி எடுத்துட்டு அதை வந்து லஞ்சு கொடுக்கலாம். அப்போ பிள்ளைங்க நல்லா அந்த தொட்டுக்க மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ காய்கறி ஒன்றும் இல்லைன்னா டக்குன்னு நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் முன்னாடியே கொடுத்துட்டேன், அதனால் நான் இன்றைக்கி வந்து பருப்பு சாப்பாடு தான் கொடுத்தேன். இதுவுமே ஹெல்த்தி தான், துவரம்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு தாளித்து நம்ம கொடுக்கறதுனால அது ரொம்பவே ஹெல்த்தி தான் அவங்களுக்கு, அதனால் இது மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, ஒரு 4 பாதாம், அப்புறம் 3 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 2 பேரிச்சம்பழம். இதான் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்கேன். இது மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம வந்து இந்த மாதிரி நட்ஸ் வகைகள் கொடுக்கறது, அப்புறம் வீட்டிலே செஞ்ச ஸ்நாக்ஸை முக்கால்வாசி கொடுக்க பாருங்கள். நான் முக்கால்வாசி எப்பயுமே சரி, நான் வந்து கடையில் கொடுக்குற ஸ்நாக்ஸோ அந்த பிஸ்கெட் கொடுக்கறது அது மாதிரி நான் கொடுக்கவே மாட்டேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்து அது மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் எனக்கு குழந்தைங்க வந்து சாப்பிட்றத பொறுத்து எனக்கு ஸ்கூலில் வந்து லன்ச் மெனு கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் அதில் அதை தான் ஃபாலோ பண்ணிவிட்டு அது அந்த ரெகுலர் ப்ராசஸ் எனக்கு வந்துருச்சு இப்போ. அப்புறம் குழந்தைங்களோட ஹெல்த்தியும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் நான் வந்து எல்லாமே கம்பு, தென்னை, அது மாதிரி நிறையா பணியாரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் செஞ்சு கொடுத்து அனுப்புறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல், வெள்ளை சுண்டல், இந்த மாதிரி காராமணி பயிறு, இந்த மாதிரி நிறைய வந்து வீட்டில் தான் செஞ்சு கொடுப்போம். அதுக்காக எண்ணெய் பலகாரங்கள் அதிகமாக செஞ்சு கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஐட்டம் தான் சொல்லி கொடுக்குறேன். இனி வர வீடியோஸில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்கூல் தான் ஆரம்பிச்சு இல்லையா, அதனால் நான் வந்து எப்படி பேக் பண்ணுறேன், எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவுலாம் அரைச்சி வச்சுருக்க வேலை, அப்புறம் வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா எல்லாத்தையும் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு துணிலாம் மடித்து வச்சுட்டு அப்படி இருந்தது. துணி துவைக்கிற வேலை எனக்கு காலையிலே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கான நேரம் நான் ஒதுக்க ஆரம்பிப்பேன். பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்கள பார்க்க போக எனக்கு வேலையே கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் போனதுனால எனக்கான நேரத்தை ஒரு 5 நிமிஷம் எனக்கான நேரத்தை நான் ஒதுக்கியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நமக்கான நேரம் கிடைக்கும் போது தான் ஒரு சில சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன், அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு அரை ஸ்பூன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து தயிர் போட்டு கலந்து நான் வந்து தேய்ச்சி குளிக்கிறேன். இது குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு முகத்துக்கு சோப்பு எதுவும் போடாமல் குளிச்சுட்டு வரணும். அப்புறம் அதனால தான் நான் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் பண்ணுறேன், அதையும் கட கட கடக்கடான்னு பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் இருந்தால் பொறுமையாகவே பண்ணிக்கோங்க, ஏன்னா நான் வந்து எல்லாமே ஸ்பீடு தான். அடுத்தடுத்த வேலை இருக்கு இல்லையா, அடுத்தது ஆரியா தூங்கிட்டுருக்க கேப்பில் தான் நான் இந்த வேலையை பண்ணுறேன். ஆரியா எந்திரிச்சிட்டானா அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் குளிக்கவும் விட மாட்டான். அதனால் நான் டக்கு டக்குன்னு பண்ணுறேன். ஆனால் இது வந்து நல்லாவே இருக்குது, நல்ல ஒர்த்து தான். நான் ஒரு வீக்லி 2 பண்ணுவேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா தேன் கலந்து கடலை மாவில் போடுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் கலந்து போடுறது, ஆலிவரா ஜெல் போடுறது, இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள், பீட்ரூட்டு சாறு வச்சு அரிசி மாவு கலந்து போடுறது, இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். ஆனால் டைம் கிடச்சா இது மாதிரிலாம் பண்ணுவேன், இல்லைனா அப்படியே விட்டுருவேன். அந்த மாதிரி தான் போயிட்டு பாருங்கள். இப்போ கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபேஸ்க்கு வந்து நிறையா க்ரீம் போடுறது, ஃபவுண்டேஷன்ஸ் போடுறது, வீடியோக்காக கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நினப்பேன் நான், ஆனால் அதுக்கான டைம் எனக்கு இருக்காது. அதனால் நான் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் அதெல்லாம் அதிகமாக ஈடுபாடும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலாக எனக்கு ஹேர் பேக் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினால அதை பற்றியும் நான் சொல்லி ஆகணும். ஆப்பக்கடை இருக்கு இல்லையா, அது சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. 263 ரூபா தான் கடையிலே, பார்த்தீங்கன்னா 600 ரூபா 700 ரூபா சொல்லுவாங்க, ஆனால் மீஷோவில் வந்து 263 ரூபா. இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, நான் காசு கொடுத்து வாங்கினது தாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிள்ளைங்க சாயந்தரம் வந்துடுவாங்க, சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் 5:30 மணிக்கு நான் வந்து டியூஷன் அனுப்பணும். அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வந்து நான் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறது, ஸ்நாக்ஸ்னால் அதுவும் வந்து பிஸ்கட்டு அது மாதிரிலாம் கிடையாது, ஒரு டம்ளர் பால் கொடுப்பேன், இல்லைனா பழம் கூட கட் பண்ணி கொடுப்பேன். அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் பணியாரம் செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இது வந்து எப்படின்னா வந்த அன்னைக்கே ஆப்பக்கடாய் நான் ஆர்டர் பண்ணேன், வந்த அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்திருந்தேன் பாருங்கள். ஆனால் நல்லா இருந்துச்சு ஆப்பக்கடை வந்து, நான் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குறது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் இல்லையா, நான் வெயிட்டாக எதிர்பார்த்தேன். இதை பார்த்தோன்னா ஐயோ புஸ்ஸனாகி போச்சு, அடக்கடவுளே நமக்கு வந்து ஏமாந்துட்டோமா, நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அப்புறம் சுட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது சூப்பராக இருந்தது. நான் தான் கொஞ்சம் வேகமாக எடுத்து திருப்பினேன், ஆனால் உண்மையிலே கீழே ஒட்டவும் இல்லை. நல்லா சிம்மில் வச்சாலே சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாமே வெந்துடும். காலையில் முட்டை பணியாரம் செஞ்சும் போது அப்படி தான், இப்போ வந்து பணியாரம் வெள்ளம் பணியாரம் போட்டு செய்கிறேன், அதாவது தோசை மாவில் வெள்ளம் கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தட்டி போட்டு பிள்ளைங்களுக்கு பணியாரம் செஞ்சு கொடுத்துட்றேன். அப்புறம் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன், கொஞ்சம் சீத்தாப்பழம் இருந்துச்சு அதையும் கொடுத்துட்டேன். பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா மறுபடியும் டியூஷன் கிளம்பிடுவாங்க 5:30 மணிக்கு. இப்போ விட்டுட்டு அடுத்த ரொட்டீன் ஒர்க்கு எனக்கு இருக்குது. இப்படி தான் எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி தான் போகும். இன்னும் நிறைய ஒர்க்கை நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கலை, சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன், அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா சில பேர் பிகினராக இருப்பீங்கள்ல, எதை கொடுக்கலாம் ஒரு ஐடியாக்காக தான், குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு ஐடியா இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல அந்த ஐடியாக்காக தான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஆரியோட வேலையை சாப்பிடுறீங்களா? முட்டை ரெடி ஆயிடுச்சு, முட்டை ரெடி ஆயிடுச்சு. தட்டு எடுக்க போறீங்களா? சரி எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. எனக்கு அவ்வளோ வேலை இருக்கு, ஆனால் இருந்தாலும் என்ன பண்றது, இல்லைன்னா நான் அழுக ஆரம்பிச்சிருவான், அதனால அவனுக்கு வேலையை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முட்டை போட்டுட்டு இருக்கேன். பிளேட் இருக்கா? சரி, ஆ மூணு ரெண்டு பிளேட் எடுங்க. இப்போ அக்காவுக்கு ஒரு பிளேட்டு, அப்புறம் என்ன? சரி, அண்ணனுக்கு ஒரு பிளேட்டு, ஆதி சொன்னாக்கு. ஆ ஆரியாக்கா, அப்போ ஆதிஷ்க்கு அக்காவுக்கு இதை கொடுத்துருவோமா? பா உளுந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி, என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்கள், அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் பாய்.